ஹாய் ரங்கம், இன்னைக்கு என்ன மூவி பத்தி பார்க்க போறோம்னா, மதுர ராஜா. மலையாள மெகா ஸ்டார் மம்முட்டி நடிச்சிருக்காரு, ஜெய் நடிச்சிருக்காரு, அப்புறம் பூர்ணா, மகிமா நம்பியார், ஆர் கே சுரேஷ், ஜெகபதி பாபு, மற்ற மலையாள காஸ்டிங் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து, ஏன்னா படத்துல வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ ஓப்பனிங்கே வந்து மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி ஓப்பனிங் வந்து 1 hour கழிச்சு தான் வருது படத்தில். வந்து 1 hour ஒரு தாண்டி தான் அவர் ஓப்பனிங்கை காமிக்கிறாங்க. அது வர வரைக்கும், அவர் ஓப்பனிங் சீன் வர வரைக்கும் ஜெய் சூப்பராக ஹோல்ட் பண்ணுறாரு. உண்மையாலுமே செமையாக ஹோல்ட் பண்ணுறாரு ஜெய். மகிமா நம்பியார் அந்த சின்ன சின்ன லவ் போர்ஷன்ஸ், காமெடி, அங்கே சண்டை சீன், ஓப்பனிங் ஃபைட் சீன் நல்லா இருந்தது ஜெய்க்கு. பரவாயில்ல, ஜெய்க்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. இங்கே அவருக்கு சின்ன சின்ன மார்க்கெட் கடைகள்னாலும், படம் வந்து வாய்ப்பு கடைகள்னாலும், மலையாளத்துக்கு போய் நல்லா வெயிட் கட்டுருக்காரு. உண்மையாலுமே நல்லா அவர் போர்ஷன் கண்டிப்பாக அந்த படத்தில் பேச போகிறோம். உண்மையாலுமே அந்தளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவர் மம்முட்டி சார் வந்து வர வரைக்கும் இவர் சூப்பராக ஹோல்ட் பண்ணுறாரு, நல்ல ஒரு இது. அப்புறம் மம்முட்டி சார் ஓப்பனிங் மெகாஸ்டாரில் சும்மாவா அவ்வளோ ஷிப்பு காமிப்பாங்க, அப்போ பிரம்மாண்டாக ஓப்பனிங். ஆனால் இந்த ஓப்பனிங் நான் எந்த படத்துலையும் பார்த்து கிடையாது. உண்மையாக கேமரா வந்து அப்படி இருக்கும், சேம ஓப்பனிங். ஆனால் உண்மையாக மம்முட்டி சார் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு போயிடுச்சு. அப்புறம் படத்தில் எனக்கு பிடிச்சதே இன்ட்ரோல் பிளாக் தான். ஆர்கே சுரேஷ்க்கும் மம்முட்டி சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போவோம், அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மரண மாசம்னா அது அப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக்னா அது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்மியாக வந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து இவர் தான் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஜெய்யும் கூட இருக்கிறாரு, ஆனால் அவருக்கும் கதை இருக்குது. சும்மா இல்லாமல் கடமைக்கும் போடாமல் அவருக்கும் கதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மெகா ஸ்டார் மம்முட்டி படம் காமிக்காமல் எல்லாருக்குமே ஈக்குவல் ரோலாக இருக்குது படத்தில். நல்ல ஒரு கேரக்டரு. செகண்ட் ஹாஃப் வந்து ஜெய்க்காக மம்முட்டி சார் பண்ணுற சீன்லாம் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்காங்க. அப்படி ஒரு சீனு ஃபைட்டு, நல்லா ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கேமரா ஒர்க்கு சொல்லணும், செம்ம கேமரா ஒர்க்கு. அப்புறம் அந்த அவர் மம்முட்டி சார் காமிக்கிற லைட்டிங்கு எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த வேஷத்தை போடும்போது மாசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து அப்படி இருக்கும். பாட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பாட்டு வருது, அது சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சனி லியோன் வராங்க, அது ஒரு ஐட்டம் சாங் வந்து, அதுவும் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு அங்கே ஒரு சீன் வருது, அப்போ தான் அந்த பாட்டு வரும், அது நல்லா இருக்குது. படம் வந்து உண்மையாலுமே இப்போ தான் மோகன்லால் சார் படம் வந்துச்சு லூசிஃபர், அது கூட இன்ன வரைக்கும் அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் அடுத்த சூப்பர் ஸ்டார் படம் வந்துடுச்சு அவங்க ஊரில். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வச்சு செய்வாங்க, ஆனால் அப்படி இருக்குது, நல்ல ஃபேன்ஸ் இருக்குது, ஒரு ஃபுல் மீல்ஸ் உண்மையாலுமே. ஏன்னா மம்முட்டி சார் ஃபேன்ஸ்கெல்லாம் எவ்வளோ இருப்பாங்க, அவங்க ஊர்லாம் இருந்தாலும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இங்கே தான் அதை தெரியல, கண்டிப்பாக அவங்க ஊரில் வந்து ஒரு கண்டிப்பாக திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கன்ஃபார்ம், ஏன்னா பெரிய சூப்பர் ஸ்டாரில் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் காமிப்பாங்க. உண்மையாலுமே போய் படம் நல்லா பாருங்க, கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் படம். கண்டிப்பாக எமோஷனல் இருக்குது, மாஸ் சீன் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே படத்தில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் அந்த படம் மதுர ராஜா.